ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டம் காஜுவாக்காவில் உள்ள சுந்தரையா காலனியைச் சேர்ந்தவர்தான் வரலட்சுமி. வயது 19, 12 வகுப்பு படித்தும் வந்தார். சில ஆண்டுகளாகவே அதே பகுதியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவரான அகில், வயது 22 என்பவர் வரலட்சுமியை காதலிப்பதாக தொடர்ந்து தொந்தரவும் செய்தும் வந்துள்ளார். ஆனால் காதலை ஏற்க வரலட்சுமியும் மறுத்தும் உள்ளார். இந்நிலையில்தான் வரலட்சுமியின் உறவினருக்கு அதே பகுதியில் நேற்று முன்தினம் திருமணமும் நடந்தது. இதில் பங்கேற்க வரலட்சுமியும் பெற்றோரும் சென்றனர். அங்கு வந்த அகில் தனியாக இருந்த வரலட்சுமியிடம் தனது காதலை ஏற்கும்படியும் கெஞ்சியும் உள்ளார். வரலட்சுமி அவரை கடுமையாக திட்டியும் உள்ளார். இதனால் ஆத்திரத்தில் இருந்து வந்தார். இதனிடையேதான் தனது நண்பரான ராமுவுடன் வரலட்சுமி சிரித்து பேசியிருந்ததால் மேலும் ஆத்திரமடைந்த அவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வரலட்சுமியின் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பினார். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த வரலட்சுமியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் கூறியுள்ளனர். இது தொடர்பாக உடனே போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரோ வரலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அகிலை கைது செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். மேலும் வரலட்சுமி கொலைக்கு காரணமானவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி வரலட்சுமியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவும் பிறப்பித்துள்ளார்.